தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது. நெல்லை சந்திப்பில் வைத்து தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ராசையா தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் கோவில் பிச்சை கோரிக்கை விளக்கம் அளித்தார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் துரைசிங் மறியலை துவக்கி வைத்தார். பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்க மாநில தலைவர் கங்காதரன், பொதுப்பணி கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்க பொதுச் செயலாளர் கோமதி நாயகம், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் சண்முக சுந்தரம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர். நிறைவாக மாவட்ட பொருளாளர் பிச்சையா நன்றி கூறினார். இப்போராட்டத்தில் 34 ஆண்டுகளாக சத்துணவு திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. சங்கத்தின் சார்பாக மாநில மையம் முடியும்படி அனைத்து மாவட்ட தலைவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்பாக இன்றைக்கு இந்த மறியல் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டத்திலே சங்கம் முன்பாக இந்த மறியல் போர் நடக்கிறது. மறியல் போரின் நோக்கம் என்னவென்றால், 35 ஆண்டு காலமாக சத்துணவு திட்டத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இதுவரை ஒரு 5 ஊதிய குழுவை சந்தித்திருக்கிறோம். ஆனால் இதுவரையில் எந்த ஊதிய குழுவாக எங்களுக்கான ஒரு வரையறுக்கப்பட்ட ஊதியம், வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம், அதே போல இன்றைக்கு ரிட்டையர்டாகி போயிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய ஊழியர்கள் வெறும் 160,000 என்று பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் மாற்றி எங்களுடைய ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம், வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம், குடும்ப பாதுகாப்புடன் வழங்க வேண்டும். அதே போன்று ரிட்டையர்டாகி போகக்கூடிய அமைப்பாளருக்கு 500,000, ரிட்டையர்டாகி போகக்கூடிய சமையல் உதவியாளருக்கு 300,000 வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மறியல் போர் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ராசையா, மாவட்ட தலைவர், தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம், நெல்லை மாவட்டம்.